ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள்: ஹிந்து என்றால் வேசி மகன் ஆ ராசா. போலீசாரை தாக்கி கடல் அட்டைகள் கடத்தல், ராமநாதபுரத்தில் பயங்கரம். அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சியில் பவர்கட், அதிகாரிகள் இடமாற்றம். இஸ்லாமிய காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ரவுடி கும்பல்கள் கூட்டு சதி அம்பலம். பாஜக போராட்டத்தில் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய மேற்கு வங்க காவல்துறை. இன்றைய செய்திகள் குறித்து நம்முடைய சிந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர், சொன்னால் விரோதம் .com பத்திரிகை ஆசிரியர் திரு ராஜேஷ் ராவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு ராஜேஷ். வணக்கம் காமராஜ். முதல் செய்தியாக, சென்னையில் நடைபெற்ற திராவிட கழகத் தலைவர் வீரமணி அவர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்கள் பேசியது வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஆ ராசா என்பவர் யார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். எப்போ பார்த்தாலும் ஒரு சர்ச்சையை கிளப்பும் விதமாகவும், ஹிந்துக்களை குறிவைத்தும் ஹிந்து மத நம்பிக்கையை குறிவைத்தும் தாக்கி பேசக்கூடிய ஒரு நபராக பிரபலமானவர். மேலும் அவர் இப்போ தற்போது பேசியுள்ள ஒரு இந்த பேச்சு வந்து மிகவும் ஒரு சர்ச்சையை கிளப்பும் விதமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பகுத்தறிவாளியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பிலேயே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் இவர் வந்து இப்போ பேசியது என்னவென்றால், அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு, நீ வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், அதாவது நீ வந்து ஒரு கிறிஸ்தவனா அல்லது முஸ்லீமா அல்லது ஒரு பெர்சியனா இல்லாமல் இருந்தால் நீ வந்து ஒரு ஹிந்துவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஹிந்துனா எப்படி இருக்கணும், ஹிந்து என்றால் நீ சூத்திரனாக இருக்க வேண்டும், சூத்திரன் என்றால் யார், நீ வந்து அப்போ ஒரு விபச்சாரினோட மகனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்துக்களை வந்து ஹிந்து மக்களை வந்து ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமாக மட்டந்தட்டி பேசுகிற விதமாக அவர் வந்து பொதுமேடையிலும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போ நீ ஒரு ஹிந்துவாக இருக்கணும்னா நீ ஒரு விபச்சாரியின் மகனாக தான் இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஏற்படுத்துகிற மாதிரியும், இப்போ வந்து நம்ம எல்லாருமே அதுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது, நம்ம திராவிட கழகமும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் சரி இது போன்ற கட்சிகள் லெஃப்ட்டு இது போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம இதுக்கு எதிராக வந்து போராட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலும் ஒரு யூடியூப் சேனலில் கருப்பர் கூட்டம்ங்கிற இடத்துல தொடர்ச்சியாக அது பேசி ஒளிபரப்பி வந்தார்கள். அதற்கு இந்துக்கள் மத்தியிலே பெரும் கண்டனங்கள் வந்து வலதுசாரி என்று சொல்லக்கூடிய தேசிய எண்ணம் கொண்டவர்கள் பேசக்கூடிய பல யூடியூப் சேனல் இருக்குது. ஈவன் நம்ம சேனல்லே கூட அதை கண்டித்து நாம் பேசியிருக்கிறோம். இது போன்று தொடர்ச்சியாக கண்டன குரல்கள் வந்தவுடனே பலர் வந்து அந்த யூடியூப் சேனல் மேலே புகார்கள் கொடுத்து, வேறு வழி இல்லாமல் அது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஆளும் அரசும் கூட உடனடியாக செயல்பட்டு அந்த யூடியூப் முடக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டார், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். பிறகு இந்த ஆட்சி வந்துவதற்குள்ளாரே அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் அந்த யூடியூப் சேனலில் பேசலையே தவிர திமுகவுக்கு ஆதரவான தொலைக்காட்சியில் சீரியலில் தொடர் நாடகங்களில் அவர் நடித்து கொண்டு இருக்கிறார், சீரியல் சில நடிச்சிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்துக்களை இந்து மதத்தை கேவலமாகவும் கொச்சையாகவும் பேசுபவர்களை திமுக ஆதரிக்கும், கைவிடாது என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஆனால் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய உடனே பாஜக அதை கையில் எடுத்து வேல் யாத்திரையெல்லாம் வந்த பிறகு திமுக என்ன சொன்னது, நாங்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல நாங்கள் பழனி யாத்திரையெல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணுறோன்னு ஒரு அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர், நான் பாருங்கள் பையெல்லாம் ரெடி பண்ணி வேஷ்டியெல்லாம் உங்களுக்கு பச்சை வேஷ்டியெல்லாம் கொடுத்து நான் அந்த பழனி பாத யாத்திரைக்கெல்லாம் பல வருஷமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும், பல இடங்களிலே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ஸ்டாலின் எங்கெல்லாம் பிரச்சாரத்திற்கு அப்பொழுது போகிறாங்களோ அவங்களுக்கு வெள்ளியிலே வேல், சாதாரண வேல் கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வெள்ளியிலே செய்யப்பட்ட வேல் கொடுத்தது அப்படியெல்லாம் பார்த்தோம்.
காரணம் அவங்க அந்த நேரத்தில் என்ன சொன்னதுன்னா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது, வேறு யாரோ பேசுனாங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஆஜரானவர்கள்லாம் திமுக ஆதரவு அட்வொகேட்ஸ் தாங்கிறது வேறு கதை. இப்பொழுது அதே போல் ஆராஜா தொடர்ச்சியாக இதே போன்று இந்து மதத்தை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பேசி வருகிறார். சில வாரங்களுக்கு முன்பு, அதாவது ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, அதற்கு முன்பு ஒரு பேசும் பொழுது முதல்வரை வைத்து கொண்டே அவர் பேசிய பேச்சு நமக்கு தெரியும். திராவிட நாடு கோரிக்கை என்பது இன்னும் நாங்கள் வந்து பெண்டிங்கில் தான் வச்சுருக்கிறோம், முழுமையாக நாங்கள் கைவிடவில்லை. ஒரு ஒரு ஏற்பாடு தான் அண்ணாதுரை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை கிடப்பிலே வைத்திருக்கிறோமே தவிர முழுமையாக நாங்கள் அதை வீசிவிடவில்லை. என்றைக்கு வேண்டுமானாலும் அதை நாங்கள் தூசித்திட்டு திரும்ப அந்த கொள்கைக்காகவும் அந்த பிரிவினை கோஷத்தை நாங்கள் போடுவோம் அப்படின்னு முதல்வரை வைத்து கொண்டே பேசினார். அப்பொழுதும் இதே போன்ற சர்ச்சை எழுந்தது. அதற்கு இப்போது வரை திமுக அதற்கு குறித்து எந்த ஒரு கண்டனத்தையோ இல்லை அவர் பேசியது தவறு அப்படின்னோ சொல்லலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் நம்மளுடைய செய்திகள் சிந்தனையில் ஏன் இந்த அரசு கலைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பதிவு செய்தோம். இப்பொழுது அதே போல் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, அவர்கள் வழிபாட்டு முறையை வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்குறேன். அதில் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லுது இந்துன்னா யார் அப்படின்னு வரையறை சொல்லும் பொழுது, இஸ்லாத்து மதத்தை பின்பற்றாதவர்களோ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுதலோ பெர்ஷியா பார்சிக்கள் இல்லாதவர்களே இந்துக்கள் அப்படின்னு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாடே வந்து இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடுன்னு என்ன சொன்னால் வழி வழியாக அவர் தான் இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவத்து இங்கே இருந்திருக்கு, அதற்கு பிறகு இந்து மதம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். இங்கே இருந்தது இந்து மதம் மட்டும்தான், கிறிஸ்தவமும் அல்லது இஸ்லாமும் கூட வெளியிலிருந்து வந்த மதம் தான். அதனால தான் அது வந்து அந்நிய மதங்கள் என்று நாம் சொல்கிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து இதை வந்து ஒரு கிண்டலாக அவர் அந்த இடத்துல பேசிட்டு, இது எப்பொழுதுமே தீக்கா வந்து அரைகுறையாக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். திருமண மந்திரங்களிலே இவங்க வந்து ஒரு தப்பாக ஒரு அர்த்தத்தை கற்பித்து, பாருங்கள் இந்த திருமண மந்திரங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்து வைதிக முறைப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொய்யான பிரச்சாரங்கள் செய்ததெல்லாம் பார்க்குறோம். அதே போல் சூத்திரனுங்கிறதுக்கு இவங்க ஒரு புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, அவர் மிகவும் கேவலமாக வேசி மகன், நம்ம வந்து விபச்சாரியின் மகன் அப்படின்னு. நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவருடைய சர்டிஃபிகேட்டில் இவர் என்ன போட்டிருப்பார் அப்படின்னு. இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ், எஸ் ராஜேஷ், இந்து, பிராமின், நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு இருக்கும். இப்போ இவருடையது ஆண்டிமுத்து ராஜா, இந்து, பட்டியலினத்தை அந்த எஸ்சி அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். அப்போனா இந்த இந்து அப்படிங்கிறத இவர் மாற்ற போகிறாரா? ஏன்னா இவர் தான் சொல்லிட்டார் இந்துவுக்கு ஒரு புதுசாக ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு. சரி, இவருடைய மகளுக்கு இவர் வந்து சாதி இல்லாத சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கியிருக்கிறாரா? ஏன்னா அவங்களோட மகள் இப்போ தான் அவர் லண்டனுக்கு எல்லாம் படிக்க அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் பார்க்குறோம் முதல்வருடைய குடும்பத்தினர் திருச்செந்தூரில் வழி வழியாக இப்போ பல வருடங்களாக அங்கே வந்து பக்தர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து விரதம் இருந்துக்கிட்டு அங்கே போகிற திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு கூட அந்த கடவுளை பார்ப்பதற்கு வழி வைக்காமல் இவர்கள் உள்ளே இருந்து யாகம் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அப்படி வந்து பக்தியை வந்து பக்தி பரவசத்தோடு அங்கே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு மிகவும் சொந்தமான ஒரு கோயிலை வந்து அவங்களுக்கு மிகவும் பிடி, அவங்க என்ன அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகிறவங்க, அவங்க குலதெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். கும்பாபிஷேகம் தமிழ் ஆகம முறைப்படி இந்த சக்திவேல் முருகனார்லாம் சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் கும்பாபிஷேகம்லாம் நடக்கலை, எங்கள் பூஜையெல்லாம் சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத அந்த பூஜைகள்லாம் நடந்திருக்குது, அதில் அந்த குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எந்த மதத்தில் இருக்குது? இந்து மதத்தில் இருக்குது.
அதன்படி தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்காரு, சபரீசன் கலந்திருக்காரு. இப்போ அவங்கள இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முதல்வரும் அவர் வேணால் இங்கே நான் சுயமரியாதை, நான் பெரியாரிஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லலாம், ஆனால் அவருடைய சர்டிஃபிகேட்லேயும் இந்துங்கிறது தான் இருக்கும். அவரையும் இவர் அப்படித்தான் சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. இதையெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போதே முதல்வர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர், அப்பொழுது திமுகவுடைய தலைவராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராக அவர் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சொன்னது என்னென்னா, ஏதோ நாங்கள் ஏதோ திமுகவை இந்து மதத்துக்கு எதிரானவங்கன்னு இவங்க கட்டமைக்கிறாங்க, நான் ஒரு உண்மையை சொல்லவா, திமுகவில் இருப்ப 90% பேர் இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னார். அந்த 90% இந்துக்களையும் ஆராசா விபச்சாரியின் மகன் அப்படின்னு தான் விளிக்கிறாரா அழைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. இந்த அரசை பெரும்பாலான இந்துக்கள், அவங்களுக்கு இவங்களுடைய கொள்கையில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, எதுக்காக ஓட்டு போட்டாங்க, இவங்க அறிவித்த இலவச அறிவிப்புக்கா, இல்லை தங்கம் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா அது வந்து வட்டியெல்லாம் நீக்கிடுவோம், நீட் தேர்வெல்லாம் விலக்கு இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கு, அப்புறம் குடும்ப தலைவிக்கெல்லாம் மாதம் 1000 ரூபா அதையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்களான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலான இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த ஆட்சி வந்திருக்கிறது. அந்த இந்துக்களையெல்லாம் ஆராசா எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டதுனாலேயே அந்த பேர் சொல்லி அவர் கூப்பிட்றாரா அப்படிங்கிறதான் தெரியல. எப்போவும் இந்த முரசொலியில் சிலந்தின்னு ஒன்று எழுதுவாங்க, சிலந்திங்கிற பேரில் ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க. சமீபத்தில் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மிகவும் கேவலமாக எழுதியதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இவ்வளவு கேவலமாக எழுதியிருக்கக்கூடிய ஆராசாவிற்கு ஆதரவாக எழுதுவார்களா, இல்லை அதை கண்டித்து முரசொலியில் ஏதாவது கட்டுரை வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் திமுகவிற்கு ஓட்டு போட்ட, திமுகவிலே இருக்கக்கூடிய 90% இந்துக்களையும் விபச்சாரியின் மகன் அப்படின்னு இவர் கூப்பிட்றாருன்னா இவரை நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயில் வாசலிலே அந்த பக்தர்களை கொச்சைப்படுத்துவது போல ஒரு சிலை வைத்து அதற்கு கீழே வாசகங்களை எழுதியிருக்கிறீர்களே, அதை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன கனல் கண்ணனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் அடுத்தடுத்த வழக்குகள் போடும், நீங்கள் இந்த ஆராஜாவின் மீது வழக்கு தொடுப்பீர்களா, வழக்கு நம்ம பதிவு செய்தால் அதன் மீது இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா, கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசிற்கும், ஏன்னா இவர் வந்து ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருக்கிறாரு, தொடர்ந்து ஒரு மதத்தை மிகவும் கேவலமாகவும் கொச்சையாகவும் இவர் பேசுகிறார், இவர் மீது ஒரு உரிமை மீறல் ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்பிச்சு இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் அதில் இருக்கக்கூடிய மண்டபம் பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சினிமா பாணியில் சினிமாவில் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, அங்கே இருக்கக்கூடிய கடலோர காவல் நிலையத்துக்கு வந்து அந்த போலீஸாருக்கு வந்து ஒரு ரகசியமாக ஒரு தகவல் ஒன்று வருது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் வந்துட்டு ஒரு கடல் அட்டைகளை வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதன் பேரில் வந்து அங்கே போன அந்த காவல்துறையினர் வந்து அங்கே ரோந்து பணிக்கு போகும்போது அங்கே செக்கிங் பண்ணும்போது ஒரு வாகனம் மட்டும் நிற்காமல் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. உடனே இவங்க சேஸ் பண்ணி அந்த சேஸிங்கும் ஒரு பிரமிப்பாக ஒரு பயங்கர சேஸிங்காக இருந்திருக்கு. அதை சேஸ் பண்ணி கடைசியாக அந்த வாகனத்தை பிடிச்சி அதில் சோதனை பண்ணும்போது தெரியுது அங்கே ஒரு 400 மூட்டைக்கு மேலே வந்துட்டு 2 டன் அளவிலான கடல் அட்டைகள், அதோட மதிப்பு மட்டும் சுமார் 1 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அங்கே சேஸ் பண்ணி அந்த போலீஸை வந்து பிடிக்கிறாங்க. அந்த பிடிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 80 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே அங்கே காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இங்கேருந்து பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி போயிருங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் எச்சரிக்கை கொடுத்தும் அதுக்கு அடங்காத அந்த கும்பல் அந்த ரவுடிகள் வந்துட்டு காவல்துறை மேலேயே வந்து வன்மத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே வந்து அடிதடிலாம் நடத்தி அவங்க காவல்துறை எல்லாத்தையுமே வந்து தாக்கி அங்கே இருக்கக்கூடிய அவங்க காவல்துறையோட வாகனத்தையும் தாக்குறாங்க. தாக்கிட்டு அவங்களோட வாகனத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு சினிமாவில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இங்கே ஆக்சுவலாக இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலர்கள், தாக்கப்பட்ட காவலர்களை வந்துட்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து
இவங்க மேலே ஒரு 80 பேர் கொண்ட கும்பல் அவங்கள்ட்ட வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை வந்து ஒரு தேடுதல் வேட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக அந்த வேதாளம் பகுதியை சேர்ந்த செய்யது காசிம் மறைக்காயர் மற்றும் ரியாஸ் அகமது ஹமீது ராஜா இவங்க தான் முக்கிய புள்ளிகளாக இருக்காங்க. மேலும் அந்த 80 பேர் கொண்ட ரவுடிகள் மீதும் அவங்க வந்துட்டு அந்த கடத்தல்காரர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் பார்வை. இது ஆச்சரியமாக இல்லை. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் அந்த கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க, இது ஏதோ சினிமாவில் பார்க்குறது மாதிரி இருக்குது, சினிமாவில் பார்க்குறது மாதிரி இருக்குங்க. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால் அவர் கைதிங்கிற ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எப்படி ரவுடிகள் சூறையாடி அங்கே இருக்கிறவங்களை எப்படி இது பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருப்பார். ஆமாம், இது சினிமாவில் தானே இருக்குது, இதெல்லாம் இதில் நடக்குமா அப்படின்னு மக்கள் கூட நினச்சிருக்கலாம். இது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி படம் எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் அது உண்மை அப்படிங்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் நோகோ ஜோன்ங்கிறது மாதிரி யாரும் அங்கு உள்ளே செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அந்த ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மர்ம நபர்கள் அப்படி தானே சொல்லணும் இல்லையா? இஸ்லாமிய பகுதின்னு சொன்னால் நம்ம மேலே உடனே ஸ்ரீ டிவி எப்பொழுதுமே வன்மத்தை கக்குகிறது அப்படின்னு சோஷியல் மீடியாலாம் உடனே கீழே கமெண்டெல்லாம் வந்து அமைதி மார்க்க சகோதரர்கள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது போன்ற பெரும்பாலான இடங்கள் அவர்கள் அதிகம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இது நடக்குது. நீங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு சில பேரை சொன்னீங்க. இவர்கள் எல்லாம் வேதாலை அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர்கள். இந்த வேதாலயங்கிறது ஒரு குட்டி பாகிஸ்தான் அப்படிங்கிறாங்க. குட்டி பாகிஸ்தான்னாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் ஜஸ்ட் லைக் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட முடியாது. இன்னொன்று, இது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, போலீஸாரை அடித்து அந்த கடல் அட்டையையும் மீட்டு அதில் ஈடுபட்டவர்களையும் மீட்டு வண்டியையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இது இன்றைக்கி ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்களிடம், இந்து முன்னணி பொறுப்பாளர்கிட்டலாம் நான் பேசும் பொழுது அவர்கள் சொன்னது என்னென்னா, இது வந்து அநேகமாக 8வது முறை அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எப்பப்பெல்லாம் நடந்ததுன்னு அவங்க லிஸ்ட்டு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 8வது முறை நடந்திருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், அந்த அதே ராமநாதபுரம் கடற்பகுதியில் ஒரு சிலர் வந்து கடற்கரையிலே உட்காந்து மது குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ரோந்து பணியில் போன காவலர்கள் நீங்கள் இங்கே பொது இடத்துலலாம் குடிக்கக்கூடாது போங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டு இவங்க திரும்ப ரோந்து பணியில் அவர்கள் சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி வழியாக வரும் பொழுது அந்த ஊரே சேர்ந்து அந்த இருவரையும் அடித்து துவம்சம் செய்தது. அவர்களும் அமைதி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, இவர்கள் ஒவ்வொரு முறையும் இதே போன்ற கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடும் பொழுது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதில்லை. ஏன் பண்ணுறதில்லை? அவங்களை பார்த்தால் பயம். இப்போ வேதாலை மண்டபம் இதெல்லாம் கன்னியாகுது ராமநாதபுரத்தில், அது இந்தியாவில் தானே இருக்குது, பாகிஸ்தானில் ஒன்றும் இல்லையே. ஆனால் இவர்களுக்கு ஏன் காவல்துறைக்கு ஒரு அச்சம் இருக்கிறது? இப்போ வைஸ் வர்சா நான் அப்படி சொல்கிறேன், இப்படி நடக்குதா நடந்திருக்கா அப்படிங்கிறது இல்லை. இந்த சம்பவத்திலேயே ஒரு இந்து இதே போன்ற கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறாரு, அவரை போலீஸ் பிடிக்குது. அவரை மீட்பதற்காக இன்னும் 2-3 ரவுடிகள் வந்து அடிக்கிறாங்க. அந்த ஊரை சார்ந்தவர்கள் வந்து போலீஸே அடிக்கிறாங்க. போலீஸ் வாகனத்தை அந்த லைட்டெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 100-150 போலீஸ் அந்த கிராமத்துக்கு உள்ளாரையே போய் எல்லா வீட்டையும் அடித்து துவம்சம் பண்ணி, எந்த ஊரில் சின்ன பையன்லேருந்து வயசான ஆட்கள் வரை அடித்து கையை காலெலாம் முறித்து எல்லாரையும் தூக்கி ஸ்டேஷனில் உள்ளே வச்சுருப்பாங்க. இங்கே இப்போ நடந்திருக்கிறது என்ன? கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பேர் சொன்ன ஆளுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 80 பேருக்கு மேலே வந்து அந்த ஊரில் இருப்பவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க போலீஸை. அப்படி தான் மீட்டு போயிருக்காங்க. இந்த 80 பேர் மேலேயும் கேஸ் வழக்கு பதிவு செய்யப்படுமா? அவர்களெல்லாம் குண்டர் சட்டத்திலே இவர்கள் கைது செய்து அடைப்பார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த டிஜிபி ஆவுனா சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே பார்த்தாலும் சைக்கிளிங் பயிற்சியில் ஏற்கொண்டார். அவர் இதற்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியவில்லை. இன்று காலையில் முதல்வர் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது சொன்னால், தமிழகத்திலே எந்த ஒரு தவறும்
குற்றச்செயலும் நடைபெறாத வண்ணம் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு வாய் கூசாமல் அவரால் ஒரு பொய் பேச முடிகிறது. சமீபத்தில் வந்த ஒரு வார இதழிலே 30 நாளில் எத்தனை கொலைகள் நடந்திருக்குதுன்னு இப்போ தான் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து அரசியல் கொலைகள், பழிக்கு பழி வாங்கிறது, போதையினால் நடந்த கொலைகள் அப்படின்னு வரிசையாக சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிறது மாதிரி இந்த ராமநாதபுரம் இது வந்து கடலோரம் எல்லையோர பகுதியில் இருக்குது, இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்குது. இலங்கையிலே பாகிஸ்தானிலிருந்து ஆப்ரேஷன் அங்கே நடந்துகிட்ருக்கு. அவர்களுக்கு தேவையான விஷயங்களே இந்த ராமநாதபுரத்திலிருந்து இவர்கள் கடத்தி செல்கிறார்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இதே ஸ்ரீ டிவியில் இருக்கட்டும், அதற்கு முன்னால் இந்த வெப்தளத்திலிருந்தும் திரு பாலகோதவன் அவர்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிகிட்ருக்காரு. இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மிக விரிவாக இதே செய்திகள் சிந்தனைகளில் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். ஏன்னா இது இன்றைக்கி நடக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான சுங்கச்சாவடிகள் வேலை செய்யவில்லை, அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிகவும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த நீங்கள் 1 கோடி மதிப்புள்ள கடல் அட்டைகள் இவங்க எங்கே கடத்துறதுக்காக இருந்தாங்க? ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற யாருக்காக கடத்த இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் தான் ஒரு போலந்து நாட்டை சேர்ந்தவர் வந்து கடலோர காவல் படைக்கு தெரியாமல், நேவிக்கு தெரியாமல், ராமநாதருக்கு மிக அருகாமையில் வந்து போட்டு வந்து நின்றுருக்கு, ஃபைபர் போட்டு மாதிரி வந்து அவர் இறங்கி உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். ஆனால் போட்டில் அந்த கரைக்கு வரும் வரை அவர் வந்ததை பற்றி கண்டே பிடிக்க முடியலையே, அதற்கான ஆக்சஸ் அங்கே இருக்குது. இது போன்று தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அந்த கடலோர பகுதியிலே இந்த கடத்தல் சம்பவங்கள், ஆயுதம் கடத்துறது உள்பட அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம எச்சரிக்கையாகவே சொல்லி வருகிறோம். இப்போ நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இந்தியாவிலே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு விஷயத்தை, ஒரு சட்டத்தை எடுத்திருக்கிறது. என்னென்னா, குறிப்பாக எல்லையோர மாநிலங்களிலே வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த பக்கம் ராஜஸ்தான் போன்ற என்னென்னா எல்லையோர பகுதிகளிலே ஒரு 50 கிலோமீட்டருக்கு, முதல்ல வந்து 20 கிலோமீட்டராக இருந்தது, இப்போ 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அதை வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்திய இராணுவம் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் இவங்க எடுத்துக்கொண்டு அங்கே வந்து அவங்க சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபடலாம், சம்பந்தப்பட்டவர்களை வந்து கைது செய்யலாம், விசாரிக்கலாம் என்ற வகையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு என்னென்னா, இப்போ வேதாலயா இருக்கட்டும், மண்டபம் இருக்கட்டும், கீழக்கரையாக இருக்கட்டும், இது போன்ற இடங்களிலே தமிழக காவல்துறையால் உள்ளேயே செல்ல முடியாது, எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னால் மத்திய உள்துறை அமைச்சகம் இனிமேலும் தமிழக காவல்துறை இப்படி செயல்படுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் செய்கிறீங்களோ அதே போல், இதுவும் ஒரு எல்லையோர மாவட்டம் தான், அதனால் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இதே போன்ற எங்கெங்கெல்லாம் கடத்தல், ஆயுத கடத்தல் நடக்கிறது, போதை கடத்தல் நடக்கிறது, அதெல்லாம் சர்ச் பண்ணக்கூடிய வகையிலும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்யணும். இப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்தது முத்துப்பேட்டையில், திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக ஊர்வலம் நடந்தது. விநாயகர் சிலைகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதோ அதை விட பல மடங்கு போலீஸ் பாதுகாப்பு. யார் அங்கே பிரச்சனை பண்ண போகிறா? ஊர்வலத்தில் போகிறவன் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, யார் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு போலீஸுக்கு தெரியும். அவ்வளவு பாதுகாப்பு முன்னேற்பாடு செய்கிறீங்கள. இப்போ 80 பேர் வந்து போலீஸை அடிச்சுட்டு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டையை எடுத்துகிட்டு போகிறான்னா, நீங்கள் அடுத்த நாளே வந்து உங்களுடைய ரிசர்வ் போலீஸை வச்சு அதிரடிப்படையை வைத்து அங்கே இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஏன் செய்வதில்லை? இப்போ தேவர் ஊர்வலம் அந்த குரு பூஜை நடக்கும் பொழுதோ, இல்லை வேறு சில ஜாதி சங்க தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு குரு பூஜை நடக்கும் பொழுதோ பாதுகாப்புங்கிற பேரில் எவ்வளவு அதிரடிப்படையை குவிக்கிறீங்க? ஏன் இந்த இஸ்லாமியர்கள் ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல காவல்துறையே உள்ளே செல்ல முடியவில்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஏன் உங்களுடைய அதிரடிப்படை அங்கு செல்ல மாட்டேங்கிறது என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இதனால தான் சொன்னேன், இனிமேலும் தமிழக காவல்துறையை வந்து நம்பி பயனில்லை. மத்திய உள்துறை அமைச்சகம் ஏதோ தமிழகம் எங்கேயே இருக்குது அதை பற்றிலாம் கவலை இல்லை என்று இருக்க முடியாது. ஏன்னா மிக மோசமான சூழ்நிலையிலே தமிழக சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆகவே மத்திய உள்துறை அமைச்சகம்
மிக கூர்ந்து கவனித்து இந்த எல்லையோர பகுதிகளில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே கொண்டு வர்றதுக்கான, அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலோ இல்லை கமாண்டோ வீரர்களை அங்கே நிறுத்தி எப்படி அதை பாதுகாப்பு செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அங்கே வந்து இலவச சைக்கிள் தருவதற்காக அங்கே சிறப்பு விருந்தினராக யார் போயிருக்காங்கன்னா, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைக்கிள்லாம் கொடுத்ததன் பிறகு மேடையில் பேச வந்த அந்த துரைமுருகன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, இதே பள்ளியில் தான் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய நினைவுகளெல்லாம் வந்து பகிர்ந்துக்கும் முன் என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதியில் வந்து அணில் ஓடி இருக்கு. அதனால் என்னாச்சு, மின்தடை ஏற்பட்டுருச்சு, பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த நினைவுகளை கூட பகிர முடியாத அளவுக்கு இவங்க மக்கள் மீது மக்களின் புறம் செலுத்திய அந்த அணில்கள்லாம் இப்போ அவங்க பக்கம் திரும்பின கணக்காக அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷனாகி உடனே அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் பதட்டமாக வராங்க. ஓ, இதுமாரி அமைச்சர் பேசியிருக்காரு, என்ன கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்க மின்வாரியத்துறைக்கு வந்து கால் அடித்து இதுமாரி பேசுகிறாங்க. அப்படி பேசியும் பிரயோஜனம் கிடையாது. அப்போது வந்து அணில் ஓடினது ஒன்று தான், பவர் வரவே கிடையாது. சரி, உடனே ஒரு டென்ஷனாக அவர் அந்த அதுக்கப்புறம் பேசி கூட முடிக்கல. இவர் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியே புறக்கணிச்சுட்டு பாதியிலே வந்து கிளம்பிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மின்வாரியத்துறை அதிகாரிகள் அவங்க வந்துட்டு உடனே பணியிடை மாற்றம் செய்கிறாங்க, வேறு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த திராவிட மாடு ஆட்சியில் இப்படி ஒரு கசப்பான சம்பவம் திராவிட கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நடந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது, இதுக்கு செந்தில் பாலாஜி தான் விளக்கம் சொல்லணும். ஏன்னா எத்தனை அணில்கள் ஓடியதால் சமாளிக்க முடியாமல் அங்கே கரண்ட்டு கட்டாச்சு, பவர் கட்டாச்சு அப்படிங்கிறது. அதாவது, யார் தலைவர், யார் உண்மையான தலைவர் அப்படிங்கிறதுலாம் இது போன்ற விஷயங்களில் தான் தெரியும். ஒரு பவர் கட் ஆனவுடனே ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலே இருக்கிறவங்கலாம் சிடு சிடுன்னு விழுந்துட்டு பாதியிலே நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகிறார். ஆனால் வந்திருக்கிற நிகழ்ச்சியார் குழந்தைகளுக்கு இந்த இலவச சைக்கிள் வழங்கக்கூடிய விழா. அப்படின்னா இவங்க மாணவர்கள் இவங்களுக்கு போய் என்னடா நம்ம சைக்கிள் கொடுக்குறது, இவங்களே ஓசியில் அவங்கிறதுக்கு வந்திருக்கானோ, இவங்கள்ட்ட நம்ம எதுக்கு இந்த வேர்க்க விறுவிற்க உட்காந்துக்கிட்டு கரண்ட் இல்லாத நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம போய் உட்காந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு தானே இது. இப்போ இதே போன்ற ஒரு சம்பவம் முக்கியமான மீட்டிங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு அவர் பேசிகிட்டு இருந்த மைக்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்பொழுதும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும். அவர் அதுக்கு மேலே டென்ஷனே ஆக மாட்டார். அந்த மைக்கில் வந்து தன்னுடைய கையால் தாளம் போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அப்படியே இது பண்ணிகிட்டு உடனே பவர் வந்துடும், பேச ஆரம்பிப்பார். அது அந்த நேரத்தில் வந்து ஒரு சிரிப்பு விஷயங்கள் எல்லாம் பேசி அந்த இடத்தையே ஒரு ஜோவியலாக ஆக்குவார். இது வந்து தேசிய மாடல் தலைவர்களுக்கு உரிய ஒரு விஷயம். திராவிட மாடலில் உடனே இவங்க வந்து இவங்க தான் ராஜா, இவங்க தான் மந்திரி, இவங்க வச்சது தான் சட்டம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இயற்கையே இவங்க கேட்டுக்கிட்டு தான் எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு இவங்க நினைக்கக்கூடியவங்க. இவங்க பேசுகிறப்பே பவர் போயிடுச்சுன்னா இவங்களால் அது தாங்க முடியல. அதனால தான் அந்த நிகழ்ச்சியை பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, அது அணில் ஓடி தான் அப்படி ஆயிருக்குன்னு. கலெக்டர் பேசுகிறாரு, மற்றவங்கலாம் பேசுகிறாங்க, ஆனாலும் இரண்டு அதிகாரிகளில் வந்து போதிய கவனம் செலுத்தாதனால தான் அது கடைசி வரைக்கும் அந்த பவர் ரீஸ்டோரேஷன் அங்கே நடக்கலை. அதனால் அவங்கள வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கிறோம். அங்கேயே இருக்கக்கூடிய இன்னொரு 15 கிலோமீட்டர் தொலைவில் வேறு ஒரு ஸ்டேஷனுக்கு, சப்ஸ்டேஷனுக்கு அவங்கள பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி, ஆனால் அவங்களுக்கு எப்பவும் நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொன்னால் கூட, ஆனால் இவங்க ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் செய்திருக்காங்கங்கிறது தெரியுது. ஆனால் எனக்கு இதில் இப்போ என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, நேற்று 100 நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இதே அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கவர்மெண்ட்டை மின்கட்டண உயர்வு இல்லாமலோ சொத்து வரி உயர்வு இல்லாமலோ இப்போ வந்து நீர், அந்த குடிநீர் அதுக்கும் விநியோகத்துலேயும் ஏதோ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல்லாம் ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து கட்டண உயர்வுங்கிறது ஒன்று வச்சிங்கன்னா அதற்கு உரிய சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து சர்வீஸ் கொடுக்காம நான் வந்து விலை மட்டுமே ஏற்றி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இபி டாரிஃபு நீங்கள் ஏற்ற போகிறீங்க,
ஆனால் நீங்கள் பேசுகிற நிகழ்ச்சியிலே கரண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது அபரிவிதமாக நாங்கள் வந்து உற்பத்தி செய்துகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து மத்திய அரசு தான் தொகுப்பிலிருந்து தான் எங்களுக்கு வர்றதில் பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சாக்கு போக்கலாம் சொல்லி, கோல் இல்லை, போதிய அளவு வந்து நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது, அந்த தட்டுப்பாடு இருப்பதற்கு காரணமே மத்திய அரசு தான் என்னென்னமோ நீங்கள் காரணம்லாம் சொல்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு பக்கம் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள், ஆனால் சர்வீஸு வந்து உங்களால் ப்ராம்ப்டாக கொடுக்க முடியல, சரியாக கொடுக்க முடியல. நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா வேறு எங்கே போய் நம்ம சொல்கிறது? இல்லை ஒன்று அந்த கலெக்டரோ மற்ற அதிகாரிகள் பேசுகிறாங்க, அமைச்சர் பங்கிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பவர் கட் ஆகிருக்கு, சீக்கிரம் சரி செய்யணா. அப்போனா மக்கள் அங்கே வந்து மருத்துவமனைகள், அரசு பெரிய அரசு மருத்துவமனைகள் இருக்குது, ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் கரண்ட்டு போனால் பரவாயில்லையா? இதனால் அமைச்சர் வந்து ஸ்பெஷலாக அவரோட நிகழ்ச்சியில் மட்டும்தான் கரண்ட் இருக்கணும், பொதுமக்களுக்கு அதிகமாக இவங்க உயர்த்தக்கூடிய கட்டணத்தை கட்டியும் இது மாதிரி நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பவர் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து இவங்க ஒன்றும் வந்து அந்த இப்போ வந்து ஜனநாயக ஆட்சி வந்துருச்சு, இன்னும் இவங்க அந்த முடியாட்சின்னு சொல்லக்கூடிய ராஜா மந்திரி அந்த தர்பார் அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலே இருப்பதாக தான் தெரிகிறது. ஆனால் இவருடைய திராவிட மாடலின் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி. தன்னால் அங்கே வந்து கலந்து கொள்ள முடியாது, பவர் இல்லைன்னா வந்து அந்த திட்டத்தை என்னால் ரொம்ப முழுமையாக இருந்து நிறைவேற்றக்கூட என்னால் செய்து கொடுக்க முடியாதுங்கிற ஒரு அகம்பாவம் ஆணவமும் அதில் இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த தேசத்திற்கு தொடர்ந்து உள்ளேயும் சரி வெளியும் சரி தொடர்ந்து இந்த தேசத்துக்கு வந்து ஒரு பங்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தணும், இங்கே நிறைய கலவரத்தை தூண்டணும், மக்களை வந்து இங்கே நிறைய மக்களை வந்து இங்கே மனம் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேச விரோத நபர்களை வந்து செயல்பட்டுட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலிஸ்தான் மற்றும் இந்த இஸ்லாமிய அமைப்புகள், பாகிஸ்தானை சேர்ந்தவங்கள், மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இதில் ரொம்ப மும்முரமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய உள்நாட்டிலேயே நிறைய அவங்களுக்கு தெரிந்த இந்த தீவிரவாதிகள் மூலமாக இதை வந்து காய நகர்த்துறதை நம்ம தெரிய வருது. இதே வந்துட்டு மத்திய பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய துறையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு 60 இடங்களுக்கு மேலாக வந்து ஒரு கண்காணிப்பு, அதை வந்து கண்காணிப்பு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அவங்களுக்கு தெரிய வருது என்னென்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த டெல்லி இருக்கு, டெல்லி ஹரியானா மற்றும் இது போன்ற பகுதிகளில் வந்துட்டு அவங்க நடத்தும்போது நிறைய தீவிரவாதிகள் இதில் வந்து செயல்பட்டு வராங்க, நம்ம நாட்டு பிரதிகளை போலேயே இருந்து கொண்டு நிறைய வேலைகளை வந்து மறைமுகமாக இந்த தேசத்தை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வந்து கலவரம் தூண்டுவதிலையும் இல்லை கொலை திட்டமிட்ட கொலை நடத்துவதாக இருக்கட்டும், இல்லை ஆயுத கடத்தல், வெடிமருந்து இது போன்ற நிறைய வேலைகளை வந்து செய்ய வரதுக்கான நிறைய திட்டங்களை வந்து வகுத்து வச்சுருக்காங்க. யாரோட தலைமையில்னா இந்த காலிஸ்தான் இஸ்லாமிய இவங்களோட தலைமையில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த சோதனையில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது போல் தொடர்ந்து இங்கே இந்த நாட்டு பிரதிகளை போலவே இருந்து கொண்டு இந்த நாட்டிற்கு துரோகம் செய்யவும் இல்லை நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் செயல்பட்டு வர இந்த சதிகார செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எதிரி கட்சிகள் போல் செயல்படக்கூடியவைகள் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எவ்வளவு ஆதரவாக செயல்பட்டார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக விவசாய புரோக்கர்கள் ஒரு வருடத்திற்கு மேலே டெல்லி எல்லையிலே நடத்திய அந்த போராட்டத்திற்கு அதை பின்புலத்திலிருந்து இயக்கியது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தான். அந்த ஃபண்டு கனடாவிலிருந்தும் யூகேலேருந்தெல்லாம் வந்து அவர்கள் அதன் காரணமாகத்தான் வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக ஏசி இந்த டென்ட்டெல்லாம் பெரிய லெவலில் போட்டுட்டு மசாஜ் பார்லர் மாதிரிலாம் வச்சு கொண்டு இவங்க பெரிய அளவு போராட்டம் செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அது கூட சொன்னாங்க விவசாயிகள்லாம் சௌகரியமாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் சில போராளிகள் வந்து சமூக வலைதளங்கள் எழுதியெல்லாம் பார்க்குறோம். நம்ம அப்பொழுதே சொன்னோம் ஜனவரி 26ஆம் தேதி செங்கோட்டையிலே பெரிய வன்முறைக்கு வித்துட்டார்கள், ஆனால் இராணுவம் வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லையே தவிர இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கும், அதைத்தான் எதிர்பார்த்து செய்தார்கள். தேசிய கொடியை இறக்கிவிட்டு போராட்டக்காரர்கள் அவர்களுடைய கொடியை ஏற்றிய அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம்.
சமீப காலமாகவே இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு இந்த காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்னது மாதிரி உள்நாட்டிலே நடந்த பல போராட்டங்களிலும் அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும், சிஏஏ போராட்டத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவாக செயல்பட்டார்கள். இந்த விவசாய புரோக்கர்கள் நடத்திய போராட்டத்தின் போது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் ராகேஷ் டிகாயத் போன்றவர்கள் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணுன்னா ஜாட் மக்கள் அந்த மக்களை வந்து இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பொதுக்கூட்டத்தில் பேசியதெல்லாம் இத்தனை நாள் நமக்குள்ளார அந்த வேறுபாடெல்லாம் போட்டோம், நம்ம இப்போ வந்து சேர்ந்து வேலை செய்து பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் அமைப்பு நடத்துவது போல் விவசாய புரோக்கர்கள் போராட்டம் வந்து அந்த தளத்தை பயன்படுத்தினார் ராகேஷ் திகாயத் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக பாகிஸ்தான் பகுதியிலே இந்த காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுடைய சில தலைவர்கள் அங்கேயே முகாமிட்டு இந்தியாவில் எப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தலாம், இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளோடு சேர்ந்து எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு இடத்துல குறிப்பாக இந்த வெடிகுண்டு தாக்குதலாம் நடக்கிறதும் இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் வந்து ஜஸ்ட் லைக் தட் வெளியிலேருந்து வந்து லஷ்கர் இ தொய்பாவோ இல்லை ஜெய்ஷி முகமதோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் திடீர்னு உள்ளே வந்து ஒரு ஊருக்குள்ளார வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு போயிட முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அந்த ஊர்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் யாராவது உங்களுக்கு இருந்தால், இப்போ மும்பை தாக்குதல் நடந்தது 7-8 பேர் பாகிஸ்தான்லேருந்து போட்டில் வந்தால் கூட அந்த போட்டு நடத்தி எடுத்துகிட்டு வந்தது இங்கே உள்ளே கரை வந்த பிறகு அவங்கள வந்து அருகிலே கொண்டு போய் சேர்த்தது, அங்கே எந்தெந்த நேரத்தில் எந்த ஹோட்டல் எந்தெந்த ஹோட்டல்லாம் போய் தாக்குதல் நடத்தலாம், எங்கெல்லாம் வந்து ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள் அங்கு தாக்குதல் நடத்தலாம், அப்புறம் அந்த தங்கி அந்த தாஜ் ஹோட்டலுடைய அமைப்பு எப்படி இருந்தது இதோடைய ப்ளூ பிரிண்ட்லாம் அனுப்பிச்சு அதற்கு பிறகு தான் தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறான். ஸோ லோக்கலி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்தே கூட தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்த முடியாது. அதனால தான் இவங்க என்னென்னா இப்போ ட்ரையோ இங்கே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் மற்றும் லோக்கல்ஸில் இருக்கக்கூடிய ரவுடி கும்பல் அவர்கள் அந்த குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகள் எப்படி இவர்களோடு கைகோர்த்து இந்தியாவிலே மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபதற்கு இருந்தார்கள் என்பதை இந்த எண்ணெய் சோதனை கண்டு அறிந்திருக்கிறார்கள். அவங்க நடத்தின ஒரு ஆப்ரேஷன் மூலம் 60 இடங்களுக்கு மேற்பட்ட லொக்கேஷனில் அவங்க குறிப்பாக பல இந்த ரவுடி கும்பல்கள் ஜெயிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவர்கள் பல தலைவர்கள் அந்த ரவுடி கும்பலுடைய தலைவன் கேங்ஸ்டர்லாம் வந்து ஜெயிலில் இருக்கிறான், ஹரியானாவில் பஞ்சாபில் மற்ற பகுதிகளில் இருக்கிறான். ஆனால் உள்ளே இருந்து கொண்டு அவங்களுடைய ஆட்கள்லாம் வெளியில் தான் இருக்காங்க. இப்போவும் பார்த்தோன்னா தாவூத் இப்ராஹிம் வந்து துபாயில் இருக்கிறாரா பாகிஸ்தானில் இருக்கிறாரான்னு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் இன்னும் பாம்பேயில் இருக்கிறவங்கெல்லாம் பல இடங்களில் இருக்கிறாங்க, மேங்களூரில் இருக்காங்க பாம்பேயில் இருக்கிறாங்க, ஈவன் அவர் ஃபண்டு பண்ணக்கூடிய நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் இந்தியாவில், அங்கே வேலை செய்பவர்கள் எல்லாம் அவருடைய ஆப்ரேட்டிவ்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே போல் இங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய பல கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இந்தியாவிலே அங்கங்கே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமிடுதல் இருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இது சரியான நேரத்தில் எண்ணெயை வெடித்து கொண்டு இந்த சோதனையில் ஈடுபட்டு கண்டறிந்திருக்கிறார்கள். இது கண்டறிந்தது மட்டும் இல்லாமல் இவர்கள் மீது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் யாரெல்லாம் இந்த நெட்ஒர்க்கில் இருக்காங்க ஃபண்டு எங்கேருந்தெல்லாம் அவங்களுக்கு வருது போன்ற எல்லா தொடர்புகளையும் லோக்கலில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற அவர்களோடு எந்தெந்த அரசியல் கட்சியெல்லாம் தொடர்பில் இருக்காங்க. பல இடங்களிலே அரசியல் கட்சிகள் இந்த இடத்துல இப்படி ஒரு கலவரம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் அங்கே கலவரம் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதனால தான் இவங்களெல்லாம் வந்து அந்தோலன் ஜீவி அப்படின்னு தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார். என்ன போராட்டம் நடத்தி அங்கு கலவரம் நடத்தி அதன் மூலம் தம்
வயிறு வளர்க்கக்கூடியவர்கள்ங்கிறவன் பல பேர் அப்படி சொல்கிறாங்க. இந்த அந்தோலன் ஜீவிகளுக்கும் இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கும் என்னென்னலாம் தொடர்பு இருக்கிறது என்றதை முழு விசாரணை செய்து அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களோட ஆட்சி வந்து நடந்துட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம், அந்த மாநில அரசனுடைய தலைமைச் செயலகம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கட்சி பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியானது ஊழலில் வந்து திளைத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிட்ருக்காங்க. ஆனால் இதையொட்டி இப்போ பாஜக வந்து எதிர்கட்சியாக அதே மாநிலத்தில் வந்து செயல்படுறாங்க. பட் அந்த மாநிலத்திலே வந்துட்டு இப்போ பாஜக அந்த பேரணியை வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்து அந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு பேரணி ஒன்று அறிவிக்கிறாங்க. அதன்படி அந்த பேரணியை வந்து செவ்வாய்க்கிழமை நடத்தியிருக்காங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா அந்த போலீஸார் மூலமாக அந்த மாநில அரசை வந்து அந்த பேரணியை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே சேர்ந்து அமைதி முறையாக நடைபெற்ற ஒரு பேரணியை வந்து ஒரு கலவரமாக அங்கே வந்து மாற்றியிருக்காங்க. அந்த போலீஸாரும் சரி அந்த மாநில அரசும் சரி இது மூலமாக வந்து பல இடங்களில் இருந்து அந்த தலைமைச் செயலகத்தை நோக்கி போராட்டம் வந்து முடிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹவுரா முக்கியமாக ஹவுரா இடத்துல இருந்துட்டு அந்த போராட்டம் தொடங்கும் போது அந்த மாநில பிஜேபியில் இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுகந்த மஜும்தார் அவரோட தலைமையில் அங்கே பேரணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே போன போலீஸார் வந்துட்டு இங்கே வந்து தடைமறி நீங்கள் வந்து பேரணி நடத்துகிறீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கைது செய்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை பல இடங்கள்லேயும் வந்துட்டு பேரணியை வந்து நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் புகை கொண்டு வீசிலாம் அந்த போராட்டத்தை வந்து அந்த பேரணியை வந்து கலவரமாக மாற்றி இந்த போலீஸாரை வந்து அடிதடியும் நடத்தி அதை கலைக்கிறாங்க. இப்போ இது வந்து இரு தரப்பினருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இவர் கலவரமாக அறிவித்து இப்போ நாடு முழுக்க வந்து இந்த பிஜேபி பாஜகக்காரர்களை இப்படி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது மம்தா ஆட்சி செய்யும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து ஒரு காட்டாட்சி அப்படின்னு பார்க்குறோம். தவறு மத்திய அரசின் மீது இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன் நடந்தது, எலெக்ஷனுக்கு பிறகு போஸ்ட் போல், இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு நடந்த கலவரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு சில எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏலாம் மார்க்கெட்லேயே அப்படியே தூக்கில் தொங்க விட்ட அந்த விஷயத்தையெல்லாம் நாம் பார்த்தோம். இது போன்ற மிகவும் கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி மேற்கு வங்கத்தில் நடந்தும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. சரி, இந்த வன்முறையெல்லாம் நடந்தது, இதை நான் பார்க்க போகிறேன், உண்மையை கண்டறிய போகிறேன் என்று சொன்ன அங்கே இருந்த கவர்னராக இருந்தவர், அவர்தான் இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது அதற்கு தடை விதித்தார் மம்தா பானர்ஜி. பல இடங்களில் அவர் போக முடியாமல் காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போதே மத்திய அரசு இந்த மேற்கு வங்க மம்தா காட்டாட்சி அரசின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தொடர்ச்சியாக அவர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையே வந்து ஒரு டிஎம்சி அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களைப் போல காவல்துறையையும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறான் பார்க்குறது. இது டிப்பிக்கல் எப்படின்னா கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி ஏற்கனவே நடந்து கொண்டார்கள். கம்யூனிஸ்ட்டு எப்போவுமே அவங்க எப்பொழுதெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவங்களுடைய சிஸ்டம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை எல்லாருமே வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர் போலவே செயல்படுவான். நேற்று நான் அந்த கலவர வீடியோக்களை பார்க்கும் பொழுது அதில் செயல்பட்ட பல காவலர்கள் வந்து அவன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரனா இல்லை போலீஸ்காரனானே தெரியல. அந்த அளவுக்கு பாஜக தலைவர்கள் மீதே தாக்குதல் நடத்து அந்த விஷயத்தையெல்லாம் நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியுடைய ஹெட் குவார்ட்டர் வருது, அதான் அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகம் கொல்கட்டாவில் வரும் பொழுது அங்கு வந்து அந்த கட்சியினுடைய கவுன்சிலர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர் மீனா தேவி புரோஹித் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை 6-7 போலீஸ்காரர்கள் லத்தியாலே அடிக்கிறாங்க. அந்த அம்மா தைரியமாக இருந்து அவர்களை சமாளித்தார். அவரை காப்பாற்றுவதற்காக அனிர்பன் கங்குலி போகிறார். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அந்த எழுத்தாளராக பத்திரிகையாளராக சொப்பன்தாஸ் குப்தா மீதெல்லாம் தாக்குதல் நடந்து அவருடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம்.
சுவேந்து அதிகாரி போன்றவர்களை எல்லாம் அந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கைது செய்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும். ஆகவே மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி என்று சொல்வதை விட ஒரு கொடுங்கோலான காட்டாட்சி அங்கு தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் மத்திய அரசு பொறுமை காந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் வந்து இந்த கேஸு எப்படி போகும், எஸ்ஆர் பொம்மை இதெல்லாம் சொல்லிட்டு 356 சட்டப்பிரிவை இதில் வந்து பயன்படுத்தினால் நமக்கு இடைஞ்சலாக போகும், நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு வைப்பாங்க அப்படிலாம் நடந்து கொண்டு தொடர்ச்சியாக இப்போ இந்த மம்தா அரசு பல படுகொலைகளை லீகலாக செய்யக்கூடிய விஷயங்களை தான் பார்க்குறோம். ஏதோ துப்பாக்கியால் சொல்கிறது இல்லை அவங்க கட்சிக்காரர்களே வந்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசி பல பாஜகவினர் கொள்றதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சட்டப்பூர்வமாக நடக்கிறது மாதிரியே அந்த வேலைகள்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அளவிற்கு மிக ஒரு கொடூரமான ஒரு அரசியல்வாதியாகத்தான் நான் மம்தா பானர்ஜியை பார்க்குறேன். இதற்கு பிறகும் அனுமதிக்கக்கூடாது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கு மேலும் மெத்தனமாக இருந்தால் வந்து கொஞ்ச நாளத்தில் அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபியிலே எவனும் இருக்க மாட்டாங்க, போனால் பாதுகாப்பு இருக்காது போல இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே பாஜகவிலே இணையமைச்சராக இருந்தவர் அவர் சமீபத்தில் பாஜக மம்தா பானர்ஜி கட்சியில் சேர்ந்து அவர் இப்பொழுது ஸ்டேட் மினிஸ்டராகவும் ஆகிட்டார். ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவருடைய காரெல்லாம் அடித்து உடைச்சாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு பேசாமல் நம்ம பிஜேபிக்கு இருக்கிறதுக்கு பதிலாக மம்தா கட்சியிலே போய் சேர்ந்துலான்னு சேர்ந்து தான் இப்போ அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு பாடகர் வேறு, பிஜேபியில் மத்திய இணையமைச்சராக இருந்தவர். அது மாதிரி மத்திய இந்த ஆளும் பாஜக அரசு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு உரிய பாதுகாப்பையும் அந்த காட்டாட்சி நடத்தக்கூடிய அந்த மாநில அரசையும் கண்டிக்காமல் இருந்தாங்கன்னா நாளைக்கு வெஸ்ட் பெங்காலையும் பாஜகன்னு ஒன்று இருக்காது. காரணம் எத்தனை பேர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்துக்கிட்டு அங்கே இருக்க முடியும்? இவ்வளவு நாள் வந்து தொடர்ச்சியாக பலர் உயிர் தியாகத்தின் மூலம்தான் அந்த கட்சி இப்பொழுது அங்கே தொழில் விட்டு வளர ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை உயிரை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆனாலும் இனிமேலும் தாமதிக்காமல் மத்திய உள்துறை அமைச்சகம் விழிப்போடு செயல்பட வேண்டும். அந்த மாநில அரசு இனிமேலும் அங்கே வந்து பதவியில் இருக்கக்கூடாது, அந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. இன்றைய செய்திகள் குறித்து தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜேஷ் சார். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you.